ஹலோ, கதீஜா வந்துட்டுருக்கியா? இரு, நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறேன். ஹலோ அனு, எங்கே இருக்கீங்க? நான் ஷேர் பண்ண லொக்கேஷனை பார்த்து வந்துருங்க. சரி, நான் வெளியே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் வெளியே போய் ரிசீவ் பண்ணிக்கிறேன்ப்பா. சரி, போய்ட்டு வாம்மா. என்னப்பா இது? ஒன்றும் இல்லைம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரப்போகிறாங்க, மொட்டை மாடியில் உட்காந்து படிக்க போகிறீங்க, அதான் தரையில் விரிக்கலாமேனு கொண்டு போகிறேன். சரிங்கப்பா, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். போமா. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, பசங்க படிக்க வர போறாங்க, வந்தா வெறுந்தரையில உட்காருவாங்களே, அதான் பெட்ஷீட் விரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. வாங்க 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 வாங்கம்மா. ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். வாங்க. என்னம்மா இது? கிட்டார் அங்கிள். சரிம்மா, கிட்டார்னு தெரியும், குரூப் ஸ்டடிக்கு எதுக்குமா கிட்டார்? ஓ, வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டு அப்படியே வந்தேன். ஐ ஹாவ் மை புக்ஸ் இன் மை பேக். சரி சரி சரி, எல்லாரும் என்ன படிக்க போறீங்க? அங்கிள், ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எகனாமிக்ஸ் படிக்கலாம்னு இருக்கோம் அங்கிள். ஓ, வெரி குட். எகனாமிக்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் எல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா செஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு தேவனா நியூஸ் பேப்பர்ல இருந்து சில ரெஃபரன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க இது முடிங்களே. சரி, எல்லாரும் வந்தாச்சு இல்ல? எஸ் அங்கிள், எல்லாரும் வந்தாச்சு. வணக்கம் ஆண்டி. ஹலோ. வணக்கம். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் தான் யோகி, காலேஜ்லேயும் மிக ஃபேமஸ் அப்படின்னா அது நான் தான். இவர் கௌதம், காலேஜில் உங்கள் பொண்ணை விட பயங்கரமாக படிக்கிற ஒரே ஆள்னா நம்ம கௌதம் தான். இதோ அவர் விக்ரம், அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, எதுக்கு இருக்காருனே தெரியல. எங்கள் காலேஜ்லேயே மிகப்பெரிய ஃபேன் உங்களுக்குன்னா அது நான் தான். ஏன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு சும்மா அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி ஸ்வயின்னு அந்த ஸ்பீடு இருக்கே, அந்த ஸ்பீடு. சாரி அங்கிள், பேட் டைமிங் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வா. பாண்டவா காப்பாத்திட்ட. நீங்க என்னடா பண்றீங்க? அது பாண்டிச்சேரி போலான்னு கிராண்டா பிளான் பண்ணமா, பிளான்ஸ் உதப்பிருச்சு, ஒரு ஸ்மால் ஃபைனான்சியல் ப்ராப்ளம். அப்போ அனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம், அவன் எங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சான். லொக்கேஷனை பார்த்த உடனே வீட்டில் பாண்டிச்சேரி போலேன்னு விருப்பம் உட்காந்துருக்கிறதுக்கு உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்து மனசு தீத்திக்கலான்னு வந்தோம். எனிவே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இவங்களோட போய் சேர்ந்து இப்போ சம் சால்வ் பண்ணலாம். என்ன ஜனனி இது, புதுசாக என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று பொண்ணுங்க மட்டும்தானே வருவாங்க சொன்னனே, இப்போ என்ன பசங்க வந்திருக்காங்க, என்ன பழக்கம் அது? சத்தியமாக அவங்க வர்றது எனக்கே தெரியாதுப்பா. தெரியாதுன்னா முதல்ல வெளியில அனுப்பு, பார்க்க படிக்கிற பசங்க மாதிரியா இருக்காங்க, இந்த மாதிரி பழக்கம்லாம் இங்க கிடையாது, இருக்கவும் கூடாது. முதல்ல வெளியே அனுப்பு அவங்கள. எப்படிமா இது, கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பொண்ணு வீட்டுக்கு கும்பலா கிளம்பி வந்துடுறாங்க, அது உங்ககிட்ட சொல்லாம? என்ன மாதிரி கேரக்டர் அவங்களாம்? எனக்கு இங்க பாரு, அவங்கள பத்தில எனக்கு கவலை இல்ல, இங்க கூத்துலாம் அடிக்க கூடாது, முதல்ல கிளம்ப சொல்லு. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க படிக்கத்தானே வந்திருக்காங்க, பகல் நேரம், அதுவும் மொட்டை மாடி தானே, படிச்சுட்டு போட்டோங்க. என்ன பகல் நேரங்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் ஆக போகுது, அப்புறம் இருட்டிடும். இப்படிலாம் அலோவ் பண்ணனா அப்புறம் ஒன்றுனா ஒன்றுனா ஆரம்பிச்சிடும். நாகரிகம் தெரியாத பசங்களாக இருக்காங்க. எங்க நம்மளாம் கூட தானே இருக்கோம், அவ படிக்கட்டோங்க. ஜனனி நீ போய் படி, சரியா? போ, சத்தம் போடாம படி. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? போட்டோ விடுங்க. நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சப்போர்ட் பண்ணலங்க,
வீட்டுக்கு வந்த பசங்களை மூஞ்சில் அடித்த மாதிரி எப்படி வெளியே போகணும் சொல்ல முடியும்? இது பாருங்க, நம்ம ஜனனி ஒன்று எல்லாரையும் சேர்க்குற பொண்ணு கிடையாதுங்க. யாரை சேர்க்கணும், யாரை வெட்டி விடணும்னு அவளுக்கு தெரியும். அவ உங்க பொண்ணுங்க. என்னங்க, படிக்க தானே வந்திருக்காங்க, படிச்சுட்டு இப்ப கிளம்பிடுவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. காஃபி குடிக்கணுமா? காஃபி மனுஷனோட மூடையே ஸ்பாயில் பண்றாங்க. கரெக்டா? மச்சான் கரெக்டா? ஒரு நிமிஷம் மச்சான். என்ன கரெக்டா? கௌதம் போட்டா கரெக்டா தான் இருக்கும். உங்ககிட்ட கேட்டேன் பாரு ஜனனி, கரெக்டா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிக்க தானே வந்தீங்க? நீங்க போடுற சத்த கீழே காத பொளக்குது. குரூப் ஸ்டடின்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, ஒரு சம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னத்த கணக்கு போட்டு கீச்சர்? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம சத்தமா பேசுறதும் சிரிக்கிறதும். இத வீடு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? என்னாச்சுங்க? பெருசா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரவுடி தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணி நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, ஒரு சம் சால்வ் பண்ணாரு கௌதம், அதை அப்ரிஷியேட் பண்றதுக்காக கை தட்டினாங்க. அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க? அமைதியை அப்ரிஷியேட் பண்ண தெரியாதா? நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா? இன்னொருத்தர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கமேன்றது கூட மறந்து போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. எப்படி லைஃப்ல உருப்படுவீங்க? இந்த மாதிரி பிஹேவியர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்க நோக்கம் படிக்கிறதா இருந்தா தானே? உங்க மைண்ட்ல அது கிடையாது. எல்லாம் கும்பலா சேர்ந்து கூத்தடிக்கணும், அந்த எண்ணம் மட்டும்தான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் சும்மா கிடையாது. காலேஜ் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் வெட்டி கதை, கும்பலா ரோட்ல நின்னுகிட்டு வரவங்க போறவங்களெல்லாம் கிண்டல் பண்றது. என்னமோ இந்த உலகத்தையே வாங்க போற மாதிரி. சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்கு அவ பர்மிஷன் இல்லாம போக கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அந்த பேசிக் மேனர்ஸ் கூட இல்லாம எப்பறா முன்னேறுவீங்க அங்கிள்? என்னடா அங்கிள், ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. பொண்ணுங்க மட்டும் தானே வரதா இருந்தது, நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்படி என்ன படிப்பு மேல உங்களுக்கு அக்கறை? பொண்ணுங்க போராடம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுக்க வந்துடுவீங்களா? மச்சான் வாடா கிளம்ப. என்ன நியாயமா கேட்ட போறாங்க? இதாயா நீங்கள்லாம்? என் பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை, போங்கயா. முதல்ல நான் இதுக்கு ஒத்துக்கிட்டதே தப்பு. எந்த காட்டு பசங்கன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விட்டம் பாரு, என்ன செருப்பா அடிச்சுக்கணும். என்ன, நான் பசங்களை மட்டும்தான் கிளம்ப சொன்னேன், இவங்கள ஒவ்வொருத்தரா போறாங்க. ஓ, அவங்களுக்கு சப்போர்ட்டா? விளங்கிடும். நேத்து கேட்டிய, இதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு? இதுல எல்லாமே தப்பா இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுதா? கூட்டம் கூடினாலே அங்க உருப்படியா எதுவுமே நடக்காது. ப்ரூவ் பண்ணிட்டாங்களே இப்ப அவங்க பத்தாததுக்கு. இப்ப மைண்டையும் பொலிட் பண்ணிட்டாங்க. இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா உங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணுவா, நான் கெட்டவன் ஆயிடுவேன். என்ன பத்தி யார் என்ன வேணும் நினைங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா நீ ஜெயிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒத்து வராது. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிப்பை மட்டும் ஃபோகஸ் பண்ணு. இப்ப அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்கப்பா, இங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஓ,
தப்பு பண்றது கூட உனக்கு தப்புன்னு தெரியாத அளவுக்கு மாறிட்டல நீ. அப்ப நான் மாறவளா இல்லப்பா. நிறுத்தே. இதா லாஸ்ட். இல்ல, அவங்க படிச்சுட்டு தானே இருந்தாங்க. ஏன் அதுக்கு இப்படி சத்தம் போட்டீங்க? சின்ன பசங்கங்க. போதும் பார்வதி, அவங்க அடிச்ச கொட்டத்துக்கு சும்மா நீ வக்காலத்து வாங்கிட்டு வராத. அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? படிக்கிற பசங்க அமைதியா படிக்க வேண்டியதுதானே? சத்தம் போட்டுக்கிட்டு கூத்தும் கும்மாலமா பண்றது? அந்த கூட்டத்தில் ஜனனையும் சேரணமா? ஏதாவது ஒன்று இப்படி நடக்கும் தான் நான் வேண்டாம் சொன்னேன். இல்லைப்பா, கேர்ள்ஸ் மட்டும்தான் வராங்கன்னு பேசினான். இப்போ என்ன நடந்துச்சு? சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. இந்த காலத்து பசங்களே இப்படி தான். நம்ம ஜனனி அப்படி கிடையாதுங்க. அவள் அப்படி கிடையாதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவளை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜனனி அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. எனக்கு நல்லா தெரியுமா அவளை? டே டு டே நான் ஜனனி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்ல சேஞ்சஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்காளா, இல்ல என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருப்பாளா? இப்பெல்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது பாரு. இதெல்லாம் அவளா செய்யல, செய்ய தூண்றாங்க. அவன் பேர் என்ன? கௌதம். அவன் வந்ததுலேருந்து இதெல்லாம் நடக்குது. நம்ம பொண்ணு அங்கே 10-11 இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு நான் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணை நம்பர் ஒன்னாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப யோசிச்சு குழம்பிருக்கீங்க. நம்ம ஜனனி இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லைங்க. பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுற பொண்ணா, சொல்ற பேச்ச கேட்காத பொண்ணா அவ இருந்ததே இல்லைங்க. உங்க பேச்ச தவிர வேற பேச்சையே கேட்காத பொண்ணு. அதைத்தானே பார்வதி மாத்தணும்னு பாக்குறாங்க. அப்பா பேச்ச கேட்டு நல்ல ரூட்ல போற பொண்ணோட மனசை மாத்தி லைஃப கெடுக்க பாக்குறாங்க. சாடிஸ்ட், சாடிஸ்ட். எங்க ஜனனி அவங்க பேச்செல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்றீங்களா? இல்லம்மா, என் பொண்ணு அப்படி பண்ணல. ஆனா அப்படி ஆக ட்ரை பண்றாங்க. அதுக்கு அர்த்தம் அதானே, அவ என்ன பார்த்து இன்னைக்கு எப்படி பேசினா தெரியுமா? தப்பா பண்ண ஆக்ரோஷமா கேட்டா, நாளைக்கு நீங்க பண்றதெல்லாம் தப்புதான் சொல்லுவா. எங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜனனியா சொல்ல மாட்டா, சொல்ல வைப்பாங்க. அதுக்குதான் அந்த குரூப் ஸ்டடி கத்திரிக்காலாம். இங்க பாரு, ஜனனி விஷயத்துல நான் செய்யறதுதான் சரி. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? பார்வதி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உங்க அண்ணன் ஃபேமிலியும் இங்க தான் இருக்காங்க. அந்த பசங்களும் இங்க தான் வளர்றாங்க. அந்த பொண்ணு நிவாஷினிக்கும் ஜனனிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இத நான் சொல்லல, உங்க அண்ணன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கம்பேர் பண்ணி பேசல, உண்மையை பேசுறேன். இன்னைக்கு அந்த பொண்ணை உங்க அண்ணனால எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க முடியுமா, கண்டிக்க முடியுமா? எல்லாம் வளர்ப்புல தான் பார்வதி இருக்கு. நான் என் பெருமைக்காக சொல்லல, என் பொண்ணை நான் நல்லா வளர்த்துருக்கேன், வளர்க்கிறேன். இன்னும் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். அவளுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அவ உருவாக்கிக்கிட்டான்னா, அவ சந்தோஷத்தை, அவளோட என்டர்டைன்மெண்ட்டை அவளே டிசைட் பண்ணிப்பா. இந்த விஷயத்துக்காக தான் நான் பாடுபடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு இடம் கொடுத்து அதை அவ கோட்டை விட்டுறக்கூடாது. நாளைக்கு ஜனனி வாழ்க்கையில ஜெயிச்சு உச்சத்தை தொடும் போது நான் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். என்னங்க? இரு இரு பார்வதி. அன்னைக்கு என்னோட அருமை
எல்லாருக்கும் புரியும். அது வரைக்கும் ஜனனி விஷயத்துல எதையும் கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு வராதீங்க ப்ளீஸ். நீ தூங்க. ஜனனி ஜனனி, நாங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கல. அவரோட வியூலேருந்து பார்த்ததில் நாங்கள் தப்பாக தெரிஞ்சிருக்கோம். அவரோட மைண்ட் செட் அப்படி தானே, ஃப்ரெண்ட்ஸ்னாலே கெட்டவங்க, அவங்க கூட பேசுனா லைஃப் கெட்டு போய்டும்னு நினைக்கிறாரு. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம போய் நம்ம சைடில் இருக்கிறத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் அதை ஆக்செப்ட் பண்ணவும் மாட்டார். உங்கள் எல்லாரையும் ரொம்ப திட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனா உங்க அப்பா எங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டு வரா? உன் லைஃப நீ வாழணும். உனக்கு பிடிச்சிருக்கா அதை செய், இல்லையா செய்யாத. டெசிஷனை நீ எடு. அதை விட்டுட்டு அவங்க கோச்சுப்பாங்க, இவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு மற்றவங்களுக்காக யோசிக்காத. நீ உனக்காக யோசி. அட அமைதி புறாவே, எதுக்கு இப்போ ஃபீலிங்கு? இங்க எல்லாரும் ஓகே தான். நோ சூடு நோ சொரணை. கௌதம் ஒன்னியும் ஜனனியும் பிரின்சி கூப்பிடுறாரு. நீங்களே அவருக்கு பர்சனலா ரெண்டு மூணு தடவை மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்பலாம் அவர் கன்சிடர் பண்ணவே இல்லையா? பட் காட்ஸ் கிரேஸ் இப்போ வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. லெட் அஸ் ட்ரை. கண்டிப்பா சார், கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன்சைட். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட்ஸ் போத் ஆஃப் யூ. என்னன்னு சாரே இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் அவே கமிங் டு தி பாயிண்ட். தி கிரேட் எகனாமிஸ்ட் அண்ட் தி ரிசர்ச் ஸ்காலர் மிஸ்டர் ஜவஹர் சுப்ரமணியம், தெரியுமா உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ் சார், அவரோட புக்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிரேட் கிரேட். அவரை கெஸ்ட் லெக்சரரா நம்ம காலேஜுக்கு கூப்பிடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அவரை இன்வைட் பண்றதுக்கு நம்ம காலேஜ் சைட்ல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டான உங்க ரெண்டு பேரையும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்மினட்டா நீங்க கிளம்பி போயிட்டு அவரை பார்த்து உடனே இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க. சார் இப்போவே வா. ஆமாம்மா, இத்தனை நாளாக வரவே முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நம்ம சைடில் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் வந்து பாருங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் பேசுங்க. ஸ்காலர்ன்றதுனால வயசானவர் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் 35 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் போய் பார்த்து எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. காலேஜ் வெஹிக்கிள் எடுத்துன்னு போங்க. சார் எங்கே சார்? நம்ம ஈசிஆர் லைன் தாம்மா. அவர் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டியில் தான் இப்போ இருக்கார். நம்ம குருநாதனுக்கு தெரியும். நீங்க போய் அவர்கிட்ட பேசி நல்ல இம்ப்ரெஷன் வாங்கி எப்படியாவது அவர் அக்செப்ட் பண்ண வச்சிருங்க. சார் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்மளை நம்பி தந்திருக்காரு. போய் சக்சஸ்ஃபுல்லா அவரை அக்செப்ட் பண்ண வச்சுட்டு வந்துடணும். சரியா சார்? தனியா போனா அப்பா? தனியா இல்லம்மா, நான் வர்றேன். டின்சி மேடம் கூட வர்றாங்க. நோ 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 நோ, அவங்களுக்கு வேற ஒர்க் இருக்கு. நீங்க லதா மேம் கூப்பிட்டு போங்க. சரி சார், நாங்க போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துடுறோம் சார். ஓகே போயிட்டு வாங்க. டிரைவரை கூப்பிட்டுக்கங்க. சார் டிரைவர் வேண்டாமே, நாலு பேர் இருக்கோம், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கௌதம் கூப்பிட்டு போயிடுறேன் சார். கௌதம் நல்லா டிரைவ் பண்ணுவாப்ல. சேஃபாக போயிட்டு வாங்க. நான் கூட இருக்கேன் சார். ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம். இப்போ கிளம்புனீங்கன்னா லஞ்சுக்குள்ளே திரும்பி வந்துடலாம். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லு ஜனனி. அப்பா, எங்க காலேஜில் வர வீக் ஸ்பெஷல் லெக்சருக்காக ஃபேமஸ் எகனாமிஸ்ட் ஜவஹர் சாரை போய் இன்வைட் பண்ணணுமா? ஜவஹர் சார்னா
இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எழுதினாரே, அவரா? ஆமாப்பா. அதுக்காக காலேஜில் இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டான என்ன இன்வைட் பண்ணுறதுக்கு போகணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால நான், லதா மேடம், குருநாதன் சார் எல்லாரையும் போயிட்டு வர சொல்லியிருக்காங்கப்பா. எப்போ ஜனனி? இப்போதான்ப்பா. ஈஸியர் லைனில் இருக்காங்களாம். போயிட்டு லஞ்ச்குள்ளே வந்துடலான்னு சொன்னாங்க. அதான் உங்களை கேட்டுட்டு. வெரி குட்மா, தாராளமாக போயிட்டு வா. டிபார்ட்மெண்ட்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உங்கள் ட்ரஸ்ட் வச்சு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதில் யோசிக்க என்னமா இருக்கு? சரிங்கப்பா. குரு சார் இருந்தால் ஃபோன் கொடுமா. ஆ, இருக்காருப்பா. சரிப்பா. சார், அப்பா தவறம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க. சார் சார் குட் மார்னிங். ஜனனி சொன்னா ஜவஹர் சார் போய் பார்க்கறதுக்கு நீங்க அவளை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா. ஆமா சார், ஆமா சார். டிபார்ட்மெண்ட்லயே டாப்பர் அவங்க, அதனாலதான் அவங்களை சூஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். சார் நீங்க போறீங்கல்ல? அப்கோர்ஸ் சார், நான் மட்டும் இல்லை, நான், லதா மேடம் எல்லாரும் போறோம் சார். தைரியமா அனுப்புங்க சார், சேஃபாக போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுறோம். ஈஸியர் லைனில் தான் சார் இருக்கு. ஓகே சார், ஓகே. டேக் கேர். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ம், தேங்க்யூ சார். சார் ஜனனி கிட்ட கொடுங்க. ஆ, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பேசுமா. ஹலோ அப்பா. ஆல் தி பெஸ்ட்ரா. அவர் பெரிய ஸ்காலர், போய் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சப்ஜெக்டை கிளியராக பேசணும். சரிப்பா. போயிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்டா. ஓகேப்பா. தேங்க்யூப்பா. என்னாச்சு? என்ன சொன்னாரு? போயிட்டு வர சொல்லிட்டாரு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. கௌதம் பத்தி சொன்னியா? இல்ல, சொல்ல வந்தேன் ஆனா சொல்லல. வேணாம் வேணாம், அத சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சரியா இருக்காது. நீ தான் போய் லஞ்சுக்குள்ள வந்துருவேல. அங்கிள் 4 மணிக்கு தானே வருவாரு, அதனால ப்ராப்ளம் இல்ல. பேக் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 o'clock ஆயிடும் நினைக்கிறேன். சரி, ஓகே, பாத்து போயிட்டு வா. எங்க, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. நேத்து நம்ம வீட்டுல நடந்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டீங்க, இப்ப திடீர்னு போகணுங்கிறாங்க. எங்க என்னன்னு தெரியாம போக சொல்றீங்க? பார்வதி, ஜவஹர்ன்ற ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரை மீட் பண்றதுக்கு நம்ம ஜனனி அனுப்புறாங்கன்னா அது அவளுக்கு பெருமைமா? அவளுக்கு எவ்வளவு லேர்னிங் இருக்குன்னு எனக்கு தாமா தெரியும்.